வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்ல ரீசெண்டா தான் டாப் லேயர்ஸ் கம்பெனிஸ் எல்லா கம்பெனியோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பாசிட்டிவான ஒரு நியூஸா இல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் கொடுக்கல, ஸ்டாக்கு வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. குறிப்பா டாக்டர் ரெட்டி, சிப்ளா, சன்ஃபார்மா இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்க வந்து ஆல் டைம் ஹையில தான் இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபார்மா செக்டரை வந்து நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, டிவிஸ் லெபார்டரி, சிப்ளா, நாட்கோ ஃபார்மா இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ்லயே நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்பயும் வந்து மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்கை பை பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து அனலைஸ் பண்ண போறோம். நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா சிப்ளா, நாட்கோ ஃபார்மா, டிவிஸ் லெபார்டரி இதை பத்தி வந்து டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது எல்லாமே ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிறப்பயே நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னோம். டிவிஸ் லெபார்டரிஸ் பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சு. கோவிட்டுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்காதனால ஒரு நல்ல கரெக்ஷன் பார்த்துச்சு. அந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நாட்கோ ஃபார்மாவும் அதே மாதிரி தான், ஒரு சில ப்ராப்ளமால இந்த ஸ்டாக் வந்து நல்ல கரெக்ஷன் ஆச்சு. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கோர்ட் தீர்ப்பு எல்லாம் இதுக்கு நெகட்டிவா வந்த டைம்லயும் இந்த ஸ்டாக் நல்ல கரெக்ஷன் ஆச்சு. அந்த டைம்லயே இதை கன்சிடர் பண்ணியிருந்தோம், ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருந்து. சிப்ளாவும் அதே மாதிரி தான், இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மா மானிட்டரிங் வந்து ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க, அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்துச்சு. அதே மாதிரி இவங்க வந்து ப்ரோமோட்டர் செல்லிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதுனாலே கரெக்ஷன் ஆச்சு. அந்த டைம்ல எல்லாமே 800 சம்திங்ல இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணோம். ஸோ சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் பிலோ 1000 கிளியே நம்ம கன்சிடர் பண்ணோம், ஏன்னா இது வந்து ஒரு குவாலிட்டியான கம்பெனி, அதனால லாங் டைம்ல நல்ல ரிட்டர்னை கொடுக்கும் அப்படின்னு ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தோம். இது இல்லாம இவங்க ஒரு சில கம்பெனியை வந்து அக்கயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே இந்த கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவான நியூஸா இருக்கு. அது இல்லாம R&D இந்த மாதிரி இதுல வந்து இவங்க எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதுனால இந்த கம்பெனி வந்து கண்டினியூஸாவே ரைஸ் ஆயிட்டு இருக்கு. டீடைலாவே பாத்தீங்க அப்படின்னா சிப்ளா, நாட்கோ, டிவிஸ் லெபார்டரி, சன்ஃபார்மா இதை பத்தி வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிருக்கோம். நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா நாட்கோ ஃபார்மா வந்து அட்ராக்டிவான வேல்யூஷன்ல வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டாக்டர் ரெட்டிஸை பத்தி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இது வந்து கன்சிடர் பண்ற வேண்டிய ஒரு ஸ்டாக், அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்கு. ஏன்னா அதர் ஃபார்மா கம்பெனியை கம்பேர் பண்றப்ப இது வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிறதுனால டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைம்ல இந்த ஃபார்மா கம்பெனிஸ்ல எல்லாமே வந்து நம்ம என்ட்ரி கொடுத்து கொடுத்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ரிட்டர்னையும் கொடுத்துருக்கு. உண்மையுமே மார்க்கெட்ல வந்து இது இன்னும் ஒரு நல்ல ரேலியை கொடுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து டாலர் பேஸ் பிசினஸ் பண்றதுனால இவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நான் பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவான வேல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇ 35 இருக்கு ஃபார்மா கம்பெனிஸ்க்கு. நாட்கோ ஃபார்மாவோட பிஇ வந்து 13.81 இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷனில் தான் இருக்கு. ப்ரோமோட்டர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 50% பக்கமாக இருக்கு. இந்த கம்பெனியில் எஃப்ஐஐ வந்து ஒரு 13%, டிஏஐ வந்து ஒரு 11% இருக்காங்க. இதோட 52-week ஹை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 928 வரைக்கும் போயிருக்கு. லோ 518 இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் புக் வேல்யூட 2.94 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. கடன் பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு வந்து 247 கோடி தான் இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 5500 கோடிக்கு மேல இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.05 இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. உண்மையுமே லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி. டாக்டர் ரெட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு, ஆல் டைம் ஹையும் கிரியேட் பண்ணிச்சு. அதாவது 52-week ஹை அப்படின்னா 6151 போச்சு. இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி பிஇ 35 இருக்கு. அதே மாதிரி கம்பெனி பிஇ வந்து 19 இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷனில் தான் இருக்கு. கடன் பார்த்தீங்க அப்படின்னா இது 1323 கோடி இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 100,000 கோடிக்கு பக்கமாக இருக்கு. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.05 இருக்கு. ஸோ இது எதுவுமே கடன் இல்லாமல் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் ஆகுது. இவங்க டிவிடெண்ட் இந்த மாதிரி கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிளியரா பாஸ் ஆன் பண்ண முடியுது. ஸோ அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல உண்மையுமே டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. சிப்ளாவை பொறுத்த வரைக்கும் 29 இருக்கு. ஸோ இது வந்து 1100 அந்த ரேஞ்சில் தான் ரொம்ப நாளாக ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ரிசல்ட்ஸ் எக்ஸலண்டா கொடுத்துருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர் செல்லிங்கிறது இப்போதைக்கு கிடையாதுன்ற மாதிரி நியூஸஸ் எல்லாம் வந்ததுனால மறுபடியும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஹையை கொடுத்துருக்கு. இதுவுமே வந்து ஒரு கடன் இல்லா கம்பெனியா தான் இருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இதோட
பிஇ ரேஷியோ வந்து 36 இருக்கு. அதே மாதிரி டிவைஸ் லெபார்ட்டரியோட பிஇ வந்து 72 இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து மார்க்கெட்ல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நெட்கா ஃபார்மா டாக்டர் ரெட்டி இது ரெண்டுமே அட்ராக்டிவான ஒரு வேல்யூஷன்ல இருக்கு. சிப்லா வந்து ஏதாச்சும் இன்னொரு 5% வந்து கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ணலாம். சன்ஃபார்மாவும் டிவைஸ் லெபார்ட்டரியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வேல்யூஷன் வைஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. சன்ஃபார்மால ஒரு 10% இல்ல டிவைஸ் லெபார்ட்டரிஸ்ல ஒரு 20% அந்த மாதிரி கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட்ல ஃபியூச்சர்ல இதெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டியான கம்பெனிஸா இருக்கிறதுனால நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, ஒரு போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும், இதை பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கும் இது எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். டெஃபினட்டா வந்து இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த போர்ட்ஃபோலியோ சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்னும் வரப்போற வீடியோஸ்ல ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண போறோம். இன்ட்ரெஸ்டிங்கான செக்டர்ஸும் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பாத்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்ற, என்ன ஸ்டாக் செல் பண்ற, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்க, இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒபினியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.